அடி கிள்ளு, இங்க கிள்ளு. எத்தனை நாளைக்குதான் கிள்ளுவ பாக்கலாம்? இந்த பாரு, கல்யாணம் ஆன பிறகாவது இதெல்லாம் ஓட்டம் பண்ணிக்க. இல்ல அந்த வாசு கிட்ட சொல்லி உன் பால ஓட்டம் நறுக்கப்பட சொல்லுவேன். அப்படியா அம்மா? அம்மா ஓட்ட ஓட்ட. அம்மாவை எது கூப்பிடுற? அது மிலிட்ரி லாரி மாதிரி வந்து நிக்குமே. ஓஹோ, அம்மா உனக்கு மிலிட்ரி லாரியா? அம்மா நீ மிலிட்ரி லாரியா? அண்ணன் சொல்லு. என்னது? வா உடம்பிலே உடம்பிலே உடம்பிலே. என்னடா? ஒண்ணும் இல்லம்மா. என்ன கண்ணு? அம்மா பாருமா, அண்ணனே சும்மா என்கிட்ட வம்பு குறது. நானு பொல்லாதவள நாடகம் தான் நாட போகின்றேன். இதோ பாருங்கள், கதை தயார், பாட்டுகள் பாக்கி. இன்றைய சமுதாயத்திலே ஆமை போல் அடங்கி கிடக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நாளை தினம் இந்த நாடகத்தை பார்த்த பிறகு சிங்கம் போல. ஐயோ, இன்றவர் கூட விடலையே, ரோட்ட விடுற. அம்மா தோட்டத்துல கனகாம்பரம் பூத்திருக்கே, அண்ணன் போகுதே. மறந்தே போயிட்டேன். பூ பறிச்சுக்கிட்டு வா. என்னம்மா இது? நான் ஒரு ஆம்பளை, தோட்டத்துல போய் தினசரி பூ பறிச்சா பக்கத்து வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க என்ன நினைப்பாங்க? வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன், முடியாது என்று. முடியாதா? ஆமா முடியாது. என்னங்க என்னங்க? நாடொன்று போவதற்கு நான் படும் பாடு தாளம் படுமோ தறி படுமோ? பாட்டம் நீங்களும். உங்க மகன் வந்து பாருங்க, இவனுக்கு நாடகம் நேரமா, பிள்ளைக்கு பூ பறிச்சுட்டு வர நேரம் இல்லையா? நேரம் இல்லை என்றா நான் சொன்னேன்? எடுத்து பேசுறது, பேசாம இருக்கீங்களா? நான் தான் பேசுகிற, பேச மாட்டீங்களா? அம்மா ஓல்டான் அம்மா, என் மேல உள்ள கோபத்தை அப்பா மேல காட்ட வேணாம், நானே போறேன். நீ வந்த ஒரு மாசத்துக்கெல்லாம் எங்க அண்ணா வீட்டை விட்டு வெளியே போயிடலையா? பிரபா ஓ பொண்ணு தானே, அவளுக்கு குடும்பம் நடத்த தெரியாதா என்ன? நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. நீங்களே இப்படி சொன்னா மத்தவங்க ஏன் சொல்ல மாட்டாங்க? ஐயா இல்லடா, அப்படி ஒண்ணு வித்தியாசமா நினைக்க. போதும் போதும். ஆமா சீதன பணம் என்ன சொன்னீங்க? 5000. 5000ஆ? உங்களுக்கு புத்தி இருக்கா? இதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு அவங்கள எல்லாம் அழைச்சிட்டு வர சொல்லி கலாமணி அனுப்பிட்டுமா? நீங்க என்ன அனுப்புறது? எல்லாம் நான் அனுப்பிச்சுக்கிறேன், நீங்க போய் உங்க மூலம் படுங்க. இந்தாங்க, நல்ல சம்பந்தம் கிடைச்சது நமக்கு. ஆமா, இந்த சமீர ஐட்டம் நீங்க பாங்க. ஏமா இப்படி பயப்படுற? அடிக்கடி சொல்லி பார்த்தால வரும். இத நான் செய்யறேன் பார். தாமரை போல் மறந்திருக்க வேண்டிய உங்களுடைய முகம் இன்று ஏன் வாடி இருக்கிறது? பூரணச்சந்திரனை இப்படி இல்லை, பூரணச்சந்திரனை போல் பிரகாசிக்க வேண்டிய உங்களுடைய வதனம் இன்று ஏன் மங்கி கிடக்கிறது? அப்படி சொல்லணும், இங்க சொல்லு. உங்க அப்பா சம்மதத்தை வாங்கிட்டா நடிக்கலாம்ல? சரி எழுந்துரு, ரிஹர்சல் பாப்போம், படத்தை சொல்லப்பா. முதல்ல சம்மதம், அப்புறம் ரிஹர்சல். ஐயோ அப்பா, ஒத்திக்க இந்நேரத்துக்கு இப்ப ஓல்டன் ஆகி போச்சு, எடுத்து வைங்க, நாளை பாத்துக்கலாம். சரி எழுந்துரு, உங்க அப்பா போய் முதல்ல சந்திச்சுட்டு வருவோம். ம் போடா. ம் பா. அப்பா அப்பா. சார் சார், பயப்படுறீங்களா? யாரு? நானா? எதுக்கு? என்ன அப்படி கேட்டு விட்டேன் சார்? யார் அவன்? வணக்கம். கூப்பிட்டீங்களாம்மா? ஓ நீயா? அப்பாவோன்னு பயந்துட்டேன். இவன் தான் எங்க வீட்டு காவல், பேரு சாவல். சே, இன்னைக்கு ஒரு வணக்கம் என் கையில இருந்து போக வேண்டியது இருந்தது, போயிட்டது. அப்பா எங்க? கோயில்ல என்னமோ காலசேவமா?
அதுக்காக யார் யாரெல்லாமோ வந்திருந்து தலைமை தாங்கிறதுக்காக ஐயாவை கூட்டிட்டு போயிருக்காங்க. சரிதான், ஏ சாவல் கொண்டு வா ரெண்டு கப்பு ஓவல். அப்படியே கொஞ்சம் சீவன். அப்பா இப்ப வந்துருவாரு, வந்த உடனே எப்படியாவது கேட்டு சம்மதம் வாங்கிடுங்க. நீலா நீ பாத்துக்கிட்டே இரு, உங்க அப்பா வந்த உடனே இந்த கலாமணி இப்படி இப்படி நடந்துக்கிறான். அதுக்கு இல்ல இப்ப நீ எதுக்கு பயப்படுற? நான் இப்ப வந்து உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு போறதா நினைக்காத. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் முக்கியமா போறதுக்கு காரணம் நிச்சயதாம்பூலம் சச்சிதானந்தம். யார் அவன்? நான் யாரும் இல்லைங்க, என் பேரு சச்சிதானந்தம் இல்ல, என் பேரு கலாமணி. நான் ஒரு சிறு கவிஞன். என் காலேஜ் ஸ்நேகிதரப்பா ரொம்ப நல்லவர். ஓஹோ அப்படியா, ஏன் வந்தா? உங்களை பார்க்கத்தான்ப்பா வந்தாரு. சச்சிதானந்தம் என்ன பார்க்க ஏன் வந்தா? என்னடா இது கைய கால ஆட்டிக்கிட்டு நாடகமா போடுறீங்க? ஆமாங்க அதுதானுங்க, நாங்க ஒரு நாடகம் ஒண்ணு போடுறோம், அது விஷயமா தான் உங்களை பார்த்து. நாடகமா? சச்சிதானந்தம் ஏண்டா அப்படி கெட்டு போறீங்க? ஒரு கதா காலட்சேபம் அது இதுன்னு நடத்தப்படாது, நாடகம் போடுறானா? ஏம்மா நீயே சொல்லு, நாடகம் சினிமா நாட்டுக்கு தேவையா? போல்டானுங்க, நீங்களே எப்படி சொல்லாங்களா? என்னடா அது, நீங்களே ஏகாரம் போட்டு பேசுற, போற போக்க பார்த்தா தலைமை தாங்க கூட கூப்பிடுவோம் போல் இருக்க. ஆமாங்க உங்களே கூப்பிடறதா தீர்மானிச்சிட்டேன். எனக்கு நாடகமே பிடிக்காதுன்னு இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும், நீ என்னடானா என்னையே தலைமை தாங்க கூப்பிடுறிய, என்ன தைரியம்? அது நீங்க நாடகத்தை பத்தி ஏதோ தப்ப அபிப்பிராயப்பட்டிருக்கிறீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க தீபத்தை வச்சுக்கிட்டு திருக்குறளும் படிக்கலாம், திருட்டு கையெழுத்தும் போடலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்மளே பேசுவோமே, அரிச்சந்திரவேல் அரிச்சந்திர விலாசம் இருக்குது. அப்போ நீ போடுற நாடகமும் விடிய விடிய நடக்குமோ? நீங்க ஒண்ணு, அப்படியெல்லாம் நாடகம் நடத்தினா எல்லாரும் தூங்கிட மாட்டாங்களா? எங்க நாடகம் தூங்குறவங்களையும் தட்டி எழுப்பக்கூடிய நாடகம். ஏன் உங்க நாடகத்துல வெடிகுடி போடுவீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து பாருங்களேன், அப்புறமேல சொல்லுவீங்க. அப்படியா, சரி. அப்போ நீங்க வர்றீங்களா? ஆஹா, உங்க நாடகத்துக்கு விளம்பரம் கிளம்பரம் பண்ணுவீங்களா? நல்லா விளம்பரம் பண்ணுவோமே. சரி, அப்ப என் பேரை போட்டுக்க, கொஞ்சம் பெரிய எழுத்துல போட்டுக்க. சரி சரி சரி, அப்ப நான் வரேங்க. வணக்கம். அப்போ வாமா, நீங்க போங்கப்பா, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். என்னங்க கலாநிதி, எதையோ கேட்க வந்து எதையோ கேட்டுட்டீங்க? இந்த கலாமணி இருக்கும் போது கலங்காதே கதாநாயகி. நீலா இந்த வந்துட்டேன்ப்பா. நீலா நாளைக்கு ரிஹர்சல் இருக்குது. சரி இரு, வந்துட்டேன்ப்பா. இப்ப கரெக்டா? டபுள் கரெக்ட், சிங்கிள் மிஸ்டேக். அப்படின்னா கெட்ட பெண்மணின்னு இப்படி மரத்து பக்கம் காட்டினா மரத்துல இருக்கிறா? இங்க காட்டணும். என்ன தைரியம்? அதுக்கு வேற முட்டாள பாரு. ஏம்மா நீல, நீ எங்க வந்த? உன புத்தி இருக்கா? அப்பா வந்து மாஸ்டர், இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றது? ஓல்டனடா ஓல்டன், நாடகத்துக்கு எப்படி நீலா வந்துருவா? பாடத்தை கச்சிதமா பார்த்து வைங்க, நாளைக்கு உரளாதீங்க. ஐயோ, நான் பெற்ற மகனா இப்படி பேசுவது? ஒரு வாமும் மரியாதை என்னை உதாசீனமாக பேசுகிறாயே. அடையப்பா, நான் உன் தாயடா. தாய், நீ என் தாயா இருந்தால் அடுக்காத அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் செய்ய துணிவாயா? ஆஹா, உன்னை நான் என்ன செய்கிறேன்? நீ ஒரு மனுஷன் தானா? என்னம்மா திடீர்னு உனக்கு இந்த சந்தேகம் வந்துருச்சு? என்ன என்ன பிரபா, எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டு வாடானா?
சந்தோஷமா இருக்கா, சௌக்கியமா இருக்கா, குஷாலா இருக்கான்னு அளந்துகிட்டா வந்த என் மகன் அந்த பிள்ளை இல்லாதவன் கூட்டு பெருக்குன்னு கஷ்டப்படுத்துறானாமே. என் மகன் என் வீட்டுல இருக்கும்போது அவளுக்கு அடுப்புனா என்னதுன்னு தெரியாது, விளக்க மாறினா எப்படி இருக்குன்னு கேப்ப. இப்ப போய் விளக்க மாறு என்ன என்பதை விளக்கமாக புரிந்து கொண்டாள். போதுடா, உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, அவங்கள தனி கொடுத்தனும் தான் வைக்கணும். என்ன செலவானாலும் நான் கொடுக்கறேன். குடு. ஆமாண்டா, குடுப்பேண்டா. ஆஹா, என் தந்தை பொய் சொல்லாமலும் கை நீட்டாதபடி சம்பாதித்த பணமாயிட்டேன். நடிப்பு போதும். நாளைக்கு மாப்பிள்ளை இங்க காபி சாப்பிட வர சொல்லு, நான் பேசிக்கிறேன். வர சொல்றியா? எப்பா குடுத்துட்டு வா, குடுத்துட்டு வா. காது காது, ஓ இருக்கு இருக்கு. ஐயோ, நாலஞ்சு நாளைக்கு காது கேட்காது போல இருக்கு. என்ன பிரபா இது, வீடு தேடி வந்திருக்கிற உபச்சாரம் எப்படியா? ஏன் வீடு தேடி வந்தேன்? உன் அருமை தங்கையினுடைய சொகுசான வாழ்வுல கண்டு ஆனந்தப்பட வந்தியா, இல்ல அவன் படுற கஷ்டத்தை கண்டு கேலி செய்ய வந்தியா? ஓல்டா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டது மாதிரி அடிக்கிட்டே போறிய. கஷ்டங்கிறது உன் அகராதியில தனி அர்த்தம் உண்டு போல இருக்குது. உன் கஷ்டத்தை பார்த்து நான் ஆமோதிக்கவும் வரல, கேலி பண்ணவும் வரல, நான் வாசுவை பார்த்துட்டு போறதுக்கு வந்தேன். எனக்கு தான் தெரியுமே, நீ ஏன் என்ன தேடிக்கிட்டு வர போற? என்ன தேடிக்கிட்டு வர்றவங்க எங்க அம்மாவை தவிர எனக்கு வேற யாரு இருக்கா? பிரபா, நீ இப்படி புருஷன் வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா அம்மா நலறது நல்லா இல்ல. அவர் மட்டும் அண்ணி அண்ணி அலையிறது நல்லா இருக்கா? அவரு பிரபா பிரபான்னு அலையிலேன்னா அதுக்கு காரணம் நீதான். யாரு அன்பும் ஆதரவும் காட்டுறாங்களோ அவங்க மேல மத்தவங்க பிரியமா இருக்கிறதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. பிரபா, நான் சொல்ற ஐடியாவை நீ கேளு. இன்னையோட இந்த அம்மா அம்மாங்கிறத ஓல்டன் பண்ணிக்கிட்டு அவர் எப்படி அண்ணி அண்ணின்னு சொல்றாரோ அதே போல நீ அக்கா அக்கான்னு சொல்லி பாரு. உன் மனசுக்கே ஒரு புது மாறுதல் ஏற்படும். அப்புறமேல மாப்பிளையும் அப்புறம் மா என்ன மாப்பிள்ளை இது, அவ டைப்பு கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலையே. ஆனா உங்ககிட்ட வந்தாலாவது உருப்பிடுவான்னு பார்த்தா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் காணுமே. மாப்பிள்ளை, எங்க அம்மா மாதிரி வளர விட்டாங்க மாப்பிள்ளை. கலாமணி, இதெல்லாம் என்னோட சொந்த விஷயம், நான் பாத்துக்கிறேன். அப்போ இந்த விஷயத்தை இதோட ஓல்டன் பண்ணிட்டு நான் வந்த விஷயத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நாளைக்கு சாயங்காலம் எங்க அம்மா காபி சாப்பிட உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. யாரு? எங்க அருமை அம்மா. உங்க அம்மாளா? அம்மா. ஆமா. ஏது மருமாப்பிள்ள மேல இவ்வளவு அக்கற? என்ன மாப்பிள்ள, நீங்க மாமியாரு காபி சாப்பிட கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள கபால்னு புறப்பட வேணாம்? அப்படி எல்லாம் வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு. மாப்பிள்ள மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, நீங்க எதுவும் இந்த கலாமணி வந்த விஷயத்துல தோல்வி இருக்கப்படாது, என்ன சொல்றீங்க? உனக்காக வர்றேன். சரி, அப்ப நான் வரட்டுமா? வணக்கம். காஃபி சாப்பிட்டுட்டு போ. ஐயோயோ, வேண்டாம் வேண்டாம். அட சும்மா சாப்பிட வேண்டாம் மாப்பிள்ள. பிரபா ரொம்ப ஹீட் ஆகுற, ஆட்டான காஃபியை தலையில கொட்டி விட்டா அப்புறம் வேலையெல்லாம் ஓல்டன் ஆயிடும். நான் வர்றேன். அப்பா, இன்னைக்கு சாயந்தரம் மெயில்ல எப்படிடாப்பாடு வாங்கிட்டு போகணும். ஒரு 50 ரூபா இருந்தா பாருங்க. 50 ரூபா 100 ரூபா. போய் துணி மணி பழம் பிஸ்கட் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க. பணத்தை யாராவது பறிச்சுக்க போறாங்க, ஜாக்கிரத. அப்பா, உங்களுக்காகத்தான் நாடகம் வச்சிருக்கிறேன். கனக்கச்சிதமா 6 மணிக்கு எல்லாம் வந்துடணும். எனக்கு டிக்கெட்டு? ஐயோ, நீங்க கேட்டுக்கு வந்துருங்க, நாங்க சொல்லி வைக்கிறோம், உள்ள வந்துடலாம். வரட்டுமாப்பா? கண்டிப்பா வந்துடணும். என்ன நீலா வரல தெரியுமா? என்னடா அது, முன்னே வரேன்னு சொன்னா? இனி எப்போ வர்றது? நாடகம் ஆரம்பிக்க இன்னும் 1:30 நேரம் தானே இருக்கு. தியேட்டர் எல்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சு தெரியுமா?
ஒரு ஐடி. நான் போய் நீலாவை கூட்டிட்டு வரேன். சரி, நீங்க வேலையை பாருங்க. அவன் பொன்ராஜ் ட்ரெஸ் ரூம்ல இருக்கானா? எல்லாம் இருக்காங்க. நீலா, நீலா. யாரும்மா நீ? என்ன தெரியலீங்களா? சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் யாரும்மா நீ? தெரியலையே. என் பேரு சரோஜா. சரோஜாவா? எந்த ஊரு, யாருடைய மகள்? எனக்கு இந்த ஊரு தான், நடேச முதலியார் மகள். நடேச முதலியார் மகளா? நடேச முதலியாருக்கு இப்படி ஒரு மகள் இருக்கான்னே தெரியாது எனக்கு. யாருக்குமே தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்து சித்தப்பா வீட்டுல வளர்ந்தேன். இப்பத்தான் பெத்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அங்கேயும் சரி இங்கேயும் சரி, அனாவசியமா வெளியே தெருவை போறது கிடையாது. கோயில் குளங்களுக்கு போவேன், தேரு திருவிழாவுக்கு போவேன். சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் உட்காருமா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல உட்காரு. நடேச முதலியார் பாக்கியசாலிதான். எனக்கு ஒரு மகன் இருக்குத, கொஞ்சம் அசந்து மறந்தா அத நாடக ஒத்திக்கலதான் போய் பிடிக்கணும். நாடகமா? ஆமாமா, இந்த ஓல்டான் ஓல்டான்னு சொல்லிக்கிட்டு ஒரு முட்டா போய் இருக்கானே, அவன் எப்ப பார்த்தாலும் நாடக நாடகம்னு என் மகளோட சுத்திக்கிட்டு அலையறான். ஐயோ, அந்த ஆள் அப்படி சொல்லாதீங்க, பாவம், மனசு உடைஞ்சு போகும். ஆமா, நீ எங்க வந்த? அது கோயில்ல கதா காலட்சேபம், அப்படியே நீலாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நீலா, நீலா. ஆமா, என்ன காலட்சேபம்? ருக்மணி கல்யாணம். ஏன்பா கூப்பிட்டீங்களா? கதா காலட்சேபத்துக்கு ஒன்னு கூட்டிட்டு போறதுக்கு உன் சிநேகிதி சரோஜா வந்திருக்கா. சரோஜாவா? எனக்கு அப்படி ஒரு சிநேகிதியே கிடையாதேப்பா. இவளா? இவ சரோஜா இல்லப்பா, சரோஜனி. ஓஹோ, சரோஜினியத்தான் சரோஜான்னு சுருக்கமா வச்சிருக்கியா? ஏம்மா முடிக்கிற, கூட போய் ருக்மணி கல்யாணம் கேட்டுட்டு வா. வேண்டாம்ப்பா, எனக்கு ருக்மணியும் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம். ஏண்டி நீலா, அப்படின்னா நீ நாடகத்துக்கு தான் போவியா? அப்படி கேளுமா. நீலா, உன் சிநேகியை பார்த்தாவது உனக்கு புத்தி வரப்படாது, புறப்பட்டு போம்மா. இல்லப்பா, இப்ப புறப்படன்னு சொல்லுவீங்க, அப்புறம் ஏன் போனேன்னு திட்டுவீங்க. சச்சிதானந்தம், ஏங்க நீங்க கதா காலட்சேபம் கேட்க போனா திட்டுவீங்களா? சரி சரி, உங்க பொண்ணை நீங்க நாடகத்துக்கு அனுப்புங்க, நான் வர்றேன். இந்தம்மா இரு இரு. நானும் உன்னை போலதான், நாடகம்னா எனக்கு பேப்பங்க. இதுக்குள்ள கோவிச்சுக்கிறிய, பாரம்மா பாரு, நடேசம் முதலியார் மகளை பாரு. நீ இருக்க என் மக, புறப்படுமா சீக்கிரம். மாட்டேன்பா, எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி நீலா? ஆமா, நம்ம என்ன நாடகம் நடத்த போறோமா இல்ல சினிமா பார்க்க போறோமா? நாட்டுக்கு நன்மை செய்யறதுக்கு பயமே நடி பயம். அப்படி கேளுமா. நீலா, நான் சொல்றேன், நீ போயிட்டு வா. நான் போக மாட்டேன்ப்பா. அட கடவுளே கடவுளே. ஏண்டி நீலா, உங்க அப்பாவே விரும்பி என்னோட அனுப்பும் போது நீ மாட்டேங்கிறியே. அடி பைத்தியக்காரி, சும்மாவா, எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன். உனக்கு என்ன, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவேன், அப்புறம் அப்பா சத்தம் போடும்போது நீ ஏன் வந்து பதில் சொல்லுவே? நான் ஏம்மா சத்தம் போட போறேன்? நான் என்ன அவ்வளவு முட்டாளா? இல்லப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும், கூட்டிட்டு போ. நீலா, அவர்தான் எல்லாம் தெரியும்னு சொல்றாரடி, வாடி. அப்பா, அப்புறம் திட்ட மாட்டீங்களேப்பா? சச்சிதானந்தம். அப்புறம் சத்தம் போட மாட்டீங்களே? சச்சிதானந்தம். போயிட்டு வரேன்ப்பா. சச்சிதானந்தம். வரேன்ப்பா. சச்சிதானந்தம். உங்களுக்கு மக கிடையாது? காணும் கதா காலட்சேபம் வரட்டும். மாலையா
அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். எங்களுடைய நாளமைக்கு நாடகத்திற்கு தரம்ப வைத்து எங்களை கௌரவிக்க வந்திருக்கும் சச்சிதானந்தம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். ஒண்ணும் இல்ல, சச்சிதானந்த பக்தர் தலைவர் குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம். கோல்டுமேன் கம்பெனியாரால் அடங்காப்படார் என்ற சமூக சீர்திருத்த நாடகம். என்னங்க ஒரு மாதிரி கவலையா இருக்கீங்க? கவலை ஒன்றுமில்லை கண்மணி மல்லிகா, சிந்தனையாக இருக்கிறேன். எதை பத்தி? உனக்கு தெரியாதா, அம்மாவோ அடங்காப்படாரி, அவளால வீட்டுல இருந்த ஆஸ்தி பூஸ்தி எல்லாம் போச்சுது, வீடு ஒண்ணுதான் பாக்கி, அதையும் அடமானம் வைக்க போயிருக்கிறான். என் தங்கை அலங்காரியோ பாலா வெட்டியா வீட்டுல வந்திருக்கிறா. இவங்க ரெண்டு பேருடைய அநியாயம் அக்கிரமம் தாங்காதபடி எங்கப்பா சன்னியாசியா போயிட்டாரு, எங்க இருக்கிறாருன்னு தெரியல. இவங்களையெல்லாம் சீர்திருத்தம் செய்யறதுக்காகவே சிந்தனையில இருந்தேன். எப்படி? அட பொட்ட பயல, இந்த அடி இந்த அழுக்கு குளுக்க ஆனமல டங்கெல்லாம் இங்க வச்சுக்காது. கடங்காரக்கிட்ட சொல்லி இன்னைக்கே வீடு வாசல் எல்லாம் ஜப்து பண்ண சொல்றேன். அலங்காரி மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கா, உன் புருஷ வீட்டுக்கு போலாம் வா. இனிமே என்னங்க பண்றது? என்ன பண்றதா? முதல்ல சாமியாரா போனா எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும், மத்தபடிதான் மத்த வேலை. புறப்படு, நாமும் போகலாம். எடு எடுன்னா எடுறி கொடத்த எடுத்த தீரணும். ஆமா, இந்த உருட்டு மிரட்டலாம் என் பொண்ணு கிட்ட வச்சுக்கப்படாது, இதெல்லாம் உங்க அண்ணி கிட்ட வச்சுக்க தெரியுமா? வார்த்தையை இன்னொருத்தர சொன்ன, அப்புறம் நான் மருமகனா இருக்க மாட்டேன், ஜாக்கிரத. அடப்பாவி, நன்றி கட்ட மனுஷா உனக்கு. பொண்ணும் கொடுத்து பொருளும் கொடுத்தது இதுக்கா, பொண்ணும் கொடுத்து பொருளும் கொடுத்தது இதுக்கா, புத்தி கித்தி ஏதாவது உனக்கு இருக்கா, புத்தி கித்தி ஏதாவது உனக்கு இருக்கா? இவன் 4-5 வருஷம் மூலையில் கடந்தா வீட்டிலே, இவன் 4-5 வருஷம் மூலையில் கடந்தா வீட்டிலே, ஓ வீட்டிலே. இவளுக்கு நான் இல்லாட்டி ஏதடி அம்மா மாப்பிள்ளை, இவளுக்கு நான் இல்லாட்டி ஏதடி அம்மா மாப்பிள்ளை. ஐயோ அம்மா, கேட்டியா பேச்சே? போகுதே என் மானம், தப்பலேறுதே. என் அத்தை மகன் கேட்டானே, கண்ண பிள்ளை கேட்டானே, முத்துரங்கம் கேட்டானே, மோகசுந்தரம் கேட்டானே, எம்ஏ கேட்டான், பிஏ கேட்டான், கொடுத்தியா கெடுத்தியே பாவி. அவளா
யாருங்க? அவதான் அந்த அவ. என்னங்க ஒரே அமக்களமா இருக்கீங்க? என்னப்பா இது குச்சி விளையாட்டெல்லாம் பிரமாதமா இருக்குது. எப்படி பிரமாதம்? நிமித்தது மகாராணி தூங்குறாங்க போல இருக்கு. காலையில 10 மணிக்கு எழுந்திருக்கிறது, 6 மணிக்கு எல்லாம் தூங்கி விடுறது. இது என்ன வீடா சத்திரமா? என்ன நினைச்சுட்டா? என்ன பாடுபடுத்துற மாதிரி இப்போ? ஓ நீங்களா? உங்க அம்மா ரொம்ப கோபமா இருக்காங்க. ஊர் சுத்திட்டு வர்றதுக்கு வீடா சத்திரமா? நாங்க ரெண்டு பேரும் நாடகத்துக்கு போயிருந்தோம். பார்த்தாச்சுல்ல வெளிய படுக்க போட்டிருக்கு. ரெண்டு பேருமா போய் படுங்க. வந்து அம்மா இந்த தவறுதலை நான் தாமா செய்துட்டேன். அம்மா நான் என்னமோ நினைச்சேன், இங்க என்னமோ ஆகி போச்சுதம்மா. இந்த குத்தத்துக்கு வேணும்னா நான் வெளியில போய் படுத்துக்கிறேன். அப்பா இங்கே இருக்கட்டும். அப்பா நீங்க இங்க இருங்க, நான் வர்றேன். தம்பி நீ வேணா பையி வெளியே படுங்க. போங்க போங்க. அப்பா நான் நிமிந்து இருக்க சொன்ன வணஞ்சிட்டீங்க. நீலா நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா? நான் நாடகம் எழுதிக்கிட்டு இருக்கிறதுல இதை கவனிக்கவே இல்லை. மறுபடியும் நாடகமா? என்ன செய்யறது, மேடை மேல நடிச்ச நாடகத்துலதான் பலன் இல்லாம போச்சுது. இனி வீட்டுலதான் நாடகம் நடத்தி தீரணும். இந்த நாடகத்துல பலன் இல்ல, நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே கிடையாது. இப்ப நடத்த போற நாடகத்துல நீ தான் கதாநாயகி, நான் தான் கதாநாயகன், எங்க அம்மா தான் வில்லி, அதாவது எதிரி. அவங்கள நீ எதிர்த்தே போராடணும். வேண்டாங்க, நான் அவங்களுக்கு மருமக. அவங்கள எதிர்த்து நடக்கிறது அழகில்ல. கணவனுடைய சொல்ல மீறி நடக்கிறது மட்டும் அழகா? அதுக்காக கணவன் தவறு செய்ய சொன்னா மனைவி செய்யறதா? ஓல்டா நீலா, நன்மை தரும் தவறு எதுவும் தவறாகாது. இந்த வீடு திருந்தணும்னா என் சொல்படி நீ நடந்துதான் தீரணும். அத்தை எனக்கு தாய் மாதிரி, அவங்களை எதிர்த்து நடக்க என்னால முடியாது. முடியாதா? இத சொல்லுவேன் எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இதோ பாத்தியா, விஷம். ஏ ஆலகால விஷமே, பூ உலகிலே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை சகிக்காதபடி உயிர் நிறுத்தான் உத்தமன் கலாமணி என்று யமனிடத்திலே தூது சொல்லு. போ போ. வேண்டாங்க வேண்டாம், நீங்க சொல்றபடியே நான் கேக்குறேன். நீ நடக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், தடுக்காதே. வேண்டாம், கட்டாயம் கேக்குறேன். நிச்சயமா நடக்கிறியா? சரி, அப்போ இந்த கட்டில நீ படுத்துக்க, அந்த சோபாவில நான் படுத்துக்கிறேன். இதுல வெற்றி பெற வரையிலும் நீ இங்க, நான் அங்க. வேண்டாங்க, நீங்க இங்க படுத்துங்க, நான் அங்க படுத்துக்கிறேன். சரி. நீங்க நிக்கிறீங்களே, நான் எப்படி படுத்துக்கிறது? ஓஹோ, ஏன் உட்கார்ந்திருக்க? நீங்க உட்கார்ந்திருக்கீங்களே. சரி படுத்து. படுத்தாச்சா? ஓஹோ, நானா ஐயனாட்டம், வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நீதான் காசிக்கு வரமாட்டேன்ட்டு, நாங்களாவது போயிட்டு வரணும். கண்ணு கலாமணி அப்பா போய் லெட்டர் எழுதணும், அப்பப்ப பதில் எழுதிக்கிட்டு இருக்கு. சரிப்பா. வாங்க சமந்தி. மாப்பிள்ள மாமா, காசிக்கு போயிட்டு வர்றோம். சரி மாமா, கொஞ்சம் கவனமா. சரி மாமா. மாமா அப்பா காசி சுகமா இருக்குன்னு அங்கே இருந்தானே இருந்துருவாரு. நீங்க கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க. போயிட்டு வர்றோம்மா. அம்மா போயிட்டு வர்றோம். அம்மா போயிட்டு வர்றோம். சமையல விட்டு சங்கீதம் பாட போறேன், சங்கீதம் பாட போறேன், சினிமாவில் சேர போறேன். ஆமா, அந்த வீட்டுல வேலை தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குது. 2 மாசம் ரெஸ்ட் வேணும்னு யார்கிட்ட கேட்டியா? அப்படி ஒண்ணும் சொல்லலீங்களே. உண்மையை சொல்லு. உத்திரத்தையுமே சொல்லலீங்க. சொல்லலையா? இல்லீங்களே. சொல்லலாம் பரவாயில்ல. இந்த குடிடா, இதுல 200 ரூபா பணம் இருக்கு, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. என்னங்க அது இப்படி திடீர்னு? ஓடன், 2 மாசம் ரெஸ்ட்ல இருந்துட்டு மறுபடியும் நீங்க வா, நாங்க வேலைக்கு சேர்த்துக்கிறோம். ஆனா ஒண்ணு, நீ வெளிய போய் இருந்தாலும் வேற ஒரு சமயக்காரன் இங்க வராதபடி நீ பாத்துக்கணும். நீங்க சொல்லாட்டி போனாலும் அத நான் பாத்துக்கணுங்க. ஹோல்டன், சமையல் ஆயிடுச்சா? ஓ, அப்பவே ரெடி ஆயி போச்சா? நீ நடந்து காட்டு.
இந்த விஷயம் யார்கிட்டயும் சொல்லாதான் ரகசியமா இருக்கா. ஏன்னா நீ அப்படி சொல்றதா இருந்தா தந்தி கூட ஒரு 50 ரூபா அனுப்பிச்சு வைக்கிறேன். அது சரிதாங்க. சரி போ நீலா, இப்பதான் நம்முடைய நாடகத்துல 2வது சீன் ஸ்டார்டிங். ஐயோ, இந்த பையன் நல்லா சமையல் பண்ணி வச்சிருப்பானே. நீ போய் கொஞ்சம் உப்பு மிளகா பொடி அள்ளிட்டு வா. இந்த உப்ப சாதத்துல போடு, சாம்பார்ல மிளகா தூள போடு. ஐயோ நான் மாட்டேன். போடுங்கறேன். போட மாட்டியா? சமையலுக்கு நீலா சமையலுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? சமையல் ஒரே உப்பு கொடி தொலைச்சிருக்க. இல்லம்மா, ஒரே காரம். உனக்கு பிடிக்கலன்னா எப்படியா பழி தீர்த்துக்கணும்? நிறுத்துங்க அத்தை, இவரும் உங்களோட தானே உட்கார்ந்து சாப்பிடுறாரு, நல்லா இருக்குங்கிறாரு. உங்களுக்கு மட்டும் என்ன உப்பும் காரமும்? நான் சமயக்காரன விளக்கிட்டேங்கிறதுக்காக அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஏன் இந்த நாடகம் ஆடுறீங்க? வேணா நீங்களே சமைச்சுங்க, நான் போறேன். போதுமா? ஏடா மண்டு, நீ ஏடா உட்காந்துருக்க? போடா அவளோட எழுந்துது, விழிக்கிறான். அம்மா, வயத்த பசிக்குது, இப்ப என்னமா பண்றது? அழாதே அம்மா, என்ன செய்யறது? இனிமே நம்ம தான் சமைச்சு தொலைக்கணும். நம்ம சமைக்கிறதா? வேற என்ன செய்யறது? ஆஹா, நீலா, உன் நடிப்பு வெகு பிரமாதம். அட, இதான் நிஜமாவே அழறியா? பின்ன இந்த வேலையை செஞ்சுட்டு சிரிக்கமா சொல்றீங்க? அவங்க படுற வேதனை என்னால பார்க்கவே முடியல. ஓல்ட நீலா, கருணை வேதனை எல்லாம் இந்த நேரம் பார்த்தேன், நம்ம பிளான் சாஞ்சிடும். ஆமா, சமையல் என்னங்கறது அவங்க தெரிஞ்சுக்க வேணா? என்ன அப்பா, என்னங்க நீங்க காசிக்கு போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. ஆமா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? என்ன கையில கரண்டி கறி துணி எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருந்தப்பா? நம்ம பரம்பரையிலேயே பெண்களுக்கு அந்த பழக்கம் இல்லையே. ஆமா, சமையல்காரன் எங்க போயிட்டான்? மாமா, நான் ஒருத்தி சும்மா தானே இருக்கேன், நான் சமைக்கிறேன்னு அவனை அனுப்பிச்சுட்டேன். ஆமா, நீலா சமைக்கிறேன்னா நானும் பிரபாவும் வாழ்ந்தான்னுட்டு நாங்களே சமைக்கிறோம். நீலா யாரு? நம்ம குழந்தை தானே. இது நம்ம வீடு தானா? நீ என் அகிலாண்டன் தானா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே விஸ்வநாதா. டே கலாமணி, அப்பா வீட்டுல ஏதாவது திடீர் புரட்சி நடந்தாரா? புரட்சி கிரட்சி ஒண்ணும் இல்லப்பா, இப்பதான் நம்ம குடும்பம் குடும்பம் ஆகிக்கிட்டே வருது. என்னடா குடும்பம் குடும்பம் ஆகிட்டு வருது? பிரபா இங்கே இருந்துகிட்டு இருக்கா? அதுக்கு நான் என்ன? இத மாப்பிள்ள. எங்க மாப்பிள்ள? மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள வாங்க, வாங்க வாங்க. வணக்கம் மாமா. காசிக்கு போன பழம் கைமேல கிடைச்சிடுச்சு, இங்கேயும் எல்லாருடைய உணவு மாறிடுச்சு, நீங்களும் வந்துட்டீங்க. அஜிதான் மாப்பிள்ளைக்கு காஃபி கொண்டா? எனக்கு காஃபி வேண்டாம், தங்குறதுக்கு நேரம் இல்ல. பிரபாவியும் குழந்தைய அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். தாராளமா, பிரபா உங்க பலவி, ரவி உங்க குழந்தைய அழைச்சிக்கிட்டு போறதுக்கு யார கேட்கணும் மாப்பிள்ள? ஏமா பிரபா, புறப்பட மாப்பிள்ள காத்துட்டு இருக்காரு. மாப்பிள்ள, இது பழைய வீடு அல்ல, த்ரூ அவுட் சேஞ்ச். நீங்க வரணும்னு இருந்தது வந்துட்டீங்க. உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க. மனசுல வச்சுக்கவும் வேணும்னு செய்ய மாட்டேன். பரவாயில்ல அண்ணி.
மாப்பிள்ள பையனை பாத்தீங்களா, இவனை எல்லாரும் ரவி ரவின்னு கூப்பிடுறாங்க, நான் மட்டும் ஓல்டன்னு கூப்பிடுறேன். வரட்டுமாப்பா? போயிட்டு வாமா. வர்றேன்னா பாத்தங்கச்சி. நாங்கள் வருகிறோம். தயவு செய்து இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள். நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும் வரை நீங்கள் என் வீட்டு பக்கம் கூட வர வேண்டாம்.